அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே போல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். இந்த எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுவுமே வந்து எல்லாருமே ஒரு பாசிட்டிவான கமெண்ட் எனக்கு அனுப்பியிருக்கீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நான் நன்றி. அப்பயே நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். இருந்தாலும் நான் இதுலேயும் ஒரு ரிப்ளை பண்ணிடுறேன். வாங்க நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வந்து இந்த பானை, இந்த ரெண்டு சின்ன பானை வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு. என்னாச்சுன்னா நானும் இப்போ ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ சின்ன வெற்றியும் ஸ்கூலில் சேர்த்திட்டோம். இப்போ 4 பேருமே பிஸி ஆகிட்டோம்ங்களா? ஸோ அதனால் சின்ன பானையில் போட்டு போட்டு ஃபில் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை வாங்கிட்டேன். இது பாருங்கள், ஆயில் கேனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது வெற்றியுடைய வாட்டர் பாட்டில். இது அவன் வந்து அதை உடைச்சிட்டான். ஸோ அதனால் ஏன் நம்ம அதை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன். ஏன்னா இப்போ அது பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெயும் கம்மியாக ஊற்றிக்கலாம், அதே போல் அதிகமாகவும் வேஸ்ட் ஆகாது. அதனால் அதில் வந்து நம்ம ஊற்றிக்கிட்டேன். மேலே வந்து உப்பு, கீழே வந்து புளி போட்டு வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ரூபா என்பதாக இருக்கும். ஸோ இது நல்லா இருக்குது இல்லைங்க. ஸோ அதனால் இதை வாங்கிக்கிட்டேன். அப்படியே வாங்கினதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல், இது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் தாங்க இந்த ஜன்னல். ஏன்னா இங்கே உள்ளே என்ன இருக்குதோ அப்படியே வெளியே தெரியும். ஸோ நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாக வந்து நம்ம அந்த அந்த சமையலை செய்ய முடியாது. யாரோ ஏதாவது சம்மன் வந்து நம்மளை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு மாதிரியே தோணும். ஏன்னா ஆப்போசிட்லேயும் வீடு இருக்குது. அவங்களுக்கு அவங்க ஒர்க்கு தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு வந்து அவங்கவுங்க அவங்க ஒர்க்கை தான் பார்ப்பாங்க. இருந்தாலும் நமக்கு இருந்தாலும் ஒரு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கிளாஸில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப மைனஸ் தான். அதுக்கப்புறம் இன்னொன்று ப்ளஸ் என்ன சொல்லணும்னா, மேலே பார்த்திங்கன்னா அந்த அட்டாளின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது வந்து இந்த வீட்டில் பிரச்சனை. ஏன்னா பாத்ரூம்க்கு மேலேயும் ஒரு பட்டாசலை இருக்கும், அதே போல் கிச்சனுக்கு மேலே ஒன்று, பெட்ரூமுக்கு மேலே ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டான ஒன்று தான். ஏன்னா அன்வான்டாக இருக்கிறதெல்லாம் அங்கே மேலே தூக்கி போட்டுடலாம் கீழே. ஏன்னா இங்கே நடக்கிறதுக்கே இடம் இருக்குது, அது கரெக்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ரொம்ப சின்ன வீடு தானுங்களா, அதனால் வந்து நடக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கிறது பெரிய விஷயந்தான். அதனால் அதுக்கு அந்த இது ஓகேன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ஐட்டம் தான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டப்பாவும் அந்த அதில் ஒரு இதில் டிஷர்ட்டு வந்து அந்த டப்பாவில் போட்டு கொடுத்தாங்க. அந்த க்ரீன் கலரு லிட்டு இருக்குது இல்லைங்களா, அது அப்புறம் அதை அப்படியே நம்ம இது போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2-3 டப்பா தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து தனியாக வந்துட்டோம், அதனால் வந்து அப்புறம் போட வேண்டிய திங்ஸை போட்டு வச்சு தான் ஆகணும். அதுக்காக நான் அப்புறம் இதை வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடிலாம் இடம் நிறையவே இருக்குதுங்க. ஏன்னா அது பின்னாடி வச்சுக்கலாம் தான், பட் வந்து அது வந்து எட்டி எடுக்கணும். அதனால் எனக்கு முன்னாடி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ பாருங்களேன், நான் ரொம்ப மேலேருந்து கையை கீழேருந்து எக்கி தான் எடுப்பேன். அந்த மாதிரியான ஒரு இது தான். இப்போ வீடியோவே அதுக்கு மேலே எடுக்க முடியலைங்க. ஏன்னா ஸ்பேஸும் இது கம்மி தான், பின்னாடி பேக்வேர்டு போய் எடுக்க முடியாது. இவ்வளோ தான் இடம். நான் காட்டுறேன் பாருங்கள் அது எவ்வளோ சின்ன ஸ்பேஸுன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் இது எனக்கு போதுமானதாக இருந்ததுங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கீழேயும் நான் எல்லாமே பொருட்கள் தான் வச்சுருப்பேன். நாங்கள் வந்து ஏன் தனியாக வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கான ரீசன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் பொறுமையாக இந்த வீடியோவை கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் நடுநடுவில் கொஞ்சம் என்னுடைய ஏன் இங்கே வந்தோம் அப்படின்ற அதையும், அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன நல்லது என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது, ஸோ இப்போ வாடகை வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதும் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆஷிஷல் தாங்க. அதே போல் பசங்களுக்கு தேவையான அந்த பேரிச்சம்பழம், பாதாம் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு அவங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ் போடுற மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்க மாதிரி அதை வச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்கோள் அதெல்லாம் பசங்க எடுக்காத அளவுக்கு எடுத்து இங்கே வச்சுக்கிட்டேன். இங்கே இதுவே போதும், இந்த இடத்துல இது போதும், அது வேறு ஒரு டப்பாவை போட்டு ஏன் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டுருக்கணும், இப்படியே வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது, நான் அதிலையும் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்தாண்ட இந்த மிளகாய் உப்புலாம் நம்ம அடிக்கடி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஏன் நம்ம அதை வந்து ஒரு இப்போ ஒரு தனியாக ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டுக்கணும், அப்படி மேலேயே வச்சுக்கிட்டே எடுத்துக்கலான்ட்டு அதுக்கு மட்டும் ஒரு ட்ரே மாதிரி வச்சு அதில் நான் வச்சுக்கிட்டேங்க. அதே போல் கடையில் ஏதாவது வாங்கிட்டு வந்தேன்னா அதில் வச்சுருவேன். அப்புறம் வேணுங்கிற டைம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அதை எடுத்து நான் அதில் யூட்டிலைஸ் ஃபில் பண்ணி வச்சுப்பேன்.
அப்புறம் இங்கே பாருங்கள் அப்படியே ரயில் பாக்ஸ் மாதிரி அப்படியே அங்கங்கே அப்படியே வரிசையாக அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். எனக்கு இது பிடிச்சிருந்தது, எனக்கு இப்படி வைக்க, அதனால் நான் இப்படியே வச்சுக்கிட்டேங்க. ஏன்னா இப்போ பாருங்களேன், நம்ம டக்குன்னு எதை எடுக்கணுமோ எதை சூஸ் பண்ணுறோமோ அதை டக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த நாலு டப்பா என்னடா புதுசாக வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு எனக்கு அவள் வந்து கிஃப்ட் பண்ணா. ஸோ அதனால் அவளோட ஞாபகமாக அவள் அது கிச்சனுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கா. ஸோ அப்போ அதுக்கு யூஸ் பண்ணலன்னா என்னங்க பண்ணுறது? அதுவும் இந்த வீட்டுக்கு வரவும் அதை யூஸ் பண்ண வேணும். இப்போ ஏன்னா இப்போ அந்த வீட்டில் தானே கூட கண்டிப்பாக அவனுங்க எடுத்து உடச்சிருவானுங்க. இங்கே அவனுங்க இந்த அளவுக்கு ஏறி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் கொஞ்சம் நான் உள்ளே தள்ளி வச்சுருக்கேன். இது பார்க்கவும் கொஞ்சம் நல்லா இருந்தது, அதனால் இதை எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இது எனக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்படி நம்ம அந்த மாதிரி வச்சுக்கிறனால டக்குன்னு நம்ம என்ன எடுக்கிறோமோ அதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒன்றுக்கு ஒன்று பின்னாடி வச்சோம்னா எதை எடுக்கிறோம் எதை வைக்கிறோம் அப்படின்றதே நமக்கு தெரியாது. அவசரத்தில் ஏதாவது ஒன்று தள்ளி கீழே கீழே விழுந்தாலும் வாய்ப்பு விழுந்தாலும் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் போகிற அவசரத்தில் அதெல்லாம் என்ன நடக்குதுன்னு அங்கே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் இப்படி இருந்துட்டால் நம்ம எடுத்துக்கலாம், கரெக்டாக வச்சுக்கலாம். அதே போல் கலையும் கலையாது, எப்பயுமே ஒரே மாதிரி நீட்டாக இருக்கும். அதனால் அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே வச்சுக்கலாம். அதே போல் நம்மளுக்கு இதில் என்ன ஒரு இன்னொரு ப்ளஸ் நான் கண்டுபிடிச்சேன்னா இப்போ இப்படி பார்த்துக்கலாம். டக்குன்னு கடைக்கு போகும்போது என்ன பண்ணிக்கலாம்னா என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்றதை அப்படியே பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் நம்ம ஒரு லிஸ்ட்டை எழுதி அதை ஒரு இடத்துல ஒட்டி அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் அதுக்கு வந்து இப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் வந்து எனக்கு இது மாதிரி பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த ரெண்டு டப்பா பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஆட்டை போட்டது தான். அவங்க அதெல்லாம் ஒரே மாதிரி அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுருந்தாங்க. நான் வந்து இந்த அம்மா வந்து கறி மசால் பொடி வந்து எனக்கு குழம்பு பொடி கொடுத்து விடுவாங்க. அதுக்கு ரெண்டு தாட்டி கொடுத்து விட்டாங்க. அந்த நான் அந்த டப்பாவை கொண்டு போய் தரதுனும், ஆனால் நான் தரலை. ஏன்னா அவங்க ஞாபகமாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுக்கிட்டேன். இதுதாங்க இது வந்து மேலே. அடுத்து வந்து வாங்க கீழே போகலாம். இங்கே பார்த்திங்களா சின்ன மிக்சியிலேருந்து கொஞ்சம் பெருசாக மாற்றிட்டோம். ஏன்னா இப்போ ரெண்டு பேருமே ஜாபுக்கு போகிறோம். ஸோ அதனால் மார்னிங் ஆஃப்டர்நூன் தேவை. அப்புறம் பசங்களுக்கும் மார்னிங்கும் தேவை ஆஃப்டர்நூனும் தேவை. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சமைக்கிற மாதிரி வரும். அப்போ வந்து நம்ம இந்த சின்ன இதில் போட்டுக்கிட்டு நாலு தாட்டி அரைக்கிறத இது ஒரே தாட்டை நம்மளுக்கு அரைச்சி கொடுத்துரும். அதனால் சரி இதுதான் டைமுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கிட்டேன். பட் சின்னது நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன், ஏன்னா நமக்கு பிடிச்சதை நம்ம விட முடியாது இல்லையா. அப்புறம் இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து அதே மாதிரி தான், அங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இங்கே போட்டு வச்சுக்குவேன். தேவையானப்போ அந்த சின்ன டப்பாவில் போட்டு ஃபில் பண்ணிக்குவேன். அப்புறம் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு இது பண்ணிப்பேன். அப்புறம் இங்கே என்ன பாருங்களாங்க, இப்போ இந்த மிக்ஸி இங்கே வைக்கிறதுக்கு கூட நமக்கு இடம் கிடையாது இந்த இடத்துல, இந்த கிச்சனில். இப்போ இதை எடுத்து இதிலையே வச்சு இப்போ அரைக்க முடியாதுங்க. இப்போ இதை எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா கவுண்டர் டாப்பில் வச்சு அரைச்சிட்டு திரும்பி அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுவேன். இப்படி தான் இப்போ நம்ம டக்குன்னு அதை எடுத்து நம்ம அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு அது ஒரு கன்வீனியண்ட்டாகவே இருக்காது. இது ஒரு அன்வான்டாக தேவையே இல்லாத இடத்துலாம் ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கும். இதுதான் எனக்கு இந்த வீட்டில் இந்த ரொம்ப ஒரு கடுப்பான விஷயமாகவும் இருந்தது. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு கிரைண்டரு, இது ஒரு 2 லிட்டர் அரைக்கும், மாவு அரைக்கும். அதனால் இது நம்மளுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு தேவையான கரெக்டாக இருக்கும். நம்ம காலையில் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும்போதே போட்டு இது பண்ணிக்கிட்டோம்னா அப்புறம் சாயந்தரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கு எப்படி ஸ்கூலுக்கு நமக்கு போகிறதுக்கு கன்வீனியண்ட்டாக எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நான் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே எல்லாம் அரிசி வைக்கிறது என்ன அதெல்லாம் அது கீழே வச்சுக்கிட்டோம். இந்த பக்கம் சிலிண்டர், இந்த பக்கம் கூடம், அவ்வளோதாங்க. அப்புறம் அப்படியே வாங்க பார்க்கலாம். இங்கே கீழே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்லாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்லாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம இங்கே வச்சுக்கலாம். நான் இங்கே பார்த்திங்கன்னா அந்த பணியாரக்கல், தோசைக்கல் அதெல்லாம் இங்கே கீழே வச்சுருப்பேன். இது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இதுலேயும் நம்ம டிஃபன் பாக்ஸ் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே மார்னிங் ரெண்டு பேருமே இங்கே சாப்பிட்ற நிலமை இருந்தால் சாப்பிட்டு போவோம், இல்லைனா அங்கே தான் போய் சாப்பிட்டு போவோம். அப்படி வந்து இது பண்ணும்போது ரெண்டு ரெண்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரும். அப்புறம் பசங்களுக்கு எல்லாம் போகிறதுக்கு, ஸோ அதனால் அது தொலை போகிறதுக்கும் ஒரு அர்ஜெண்ட்டாக இருக்கும். அர்ஜெண்ட்டாக அந்த டைமில் வந்து நான் இந்த மாதிரி இதில் நான் போட்டு வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் நான் வந்து அந்த ஸ்லாப்பில் அங்கேயுமே ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு இடமே இது பத்தாது, எந்த இடத்துக்கு இருக்குதோ எங்கே கன்வீனியன்ட்டாக இருக்கோ டக்கு டக்குன்னு மாற்றி வச்சுக்கிட்டே இருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா குடங்கள் வந்து வச்சுக்கிட்டேன், அதெல்லாம் வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் ஒரு சிங்க்கு, இந்த சிங்க்கு தாங்க எனக்கு பெரிய இங்கே ஒரு சகுனியே. அது என்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க பாருங்கங்க, எவ்வளோ ஒரே ஆள் தாங்க நிற்க முடியும் அந்த அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே அதெல்லாம் ஸோ
அங்கே வந்து என்னால் அதனால தான் வந்து மேலே தூக்கி எடுக்க முடியல. இவ்வளோதான் என்னால் எடுக்க முடிஞ்சது. இந்த ஒரே சின்ன இடத்துல தான் நின்றுட்டு நான் பண்ணணும். எனக்கு நான் ஒரு ஆள் ஓகே, ஆனால் இன்னொரு ஆள் இருந்துட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. கரெக்டாக காம்பேக்டாக, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அதாவது யங் கப்புள்ஸாக இருக்கிறாங்க, அதாவது அந்த மாதிரி ஜாபுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த மாதிரி செட் ஆகும். நம்மளை மாதிரி ஃபேமிலிக்குலாம் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து செட் ஆகாது. நாங்கள் வந்து என்னென்னா ஒரு பட்ஜெட்டை தான் பார்த்தோம். ஒரு 3:5 பார்த்தோம். அதில் வந்து எங்களுக்கு இது பார்த்திங்கன்னா 3500 வந்து இந்த வீடு தான் கிடச்சிது. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுற இடத்துக்கும் இந்த எங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுற இடம் வந்து கொஞ்சம் பக்கமாக இருக்கணும்னு நாங்கள் நினச்சோம். ஏன்னா பசங்களை வந்து கூட்டிகிட்டு அந்த பழைய வீட்டிலருந்து நாங்கள் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அப்புறம் நாங்கள் வந்து ஜாப் போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால் வந்து அப்போ பக்கத்துலேயே வந்து ஃபஸ்ட்டு பசங்களை வந்து நாங்கள் அவங்களுக்கு சேஃபாக இருக்கிற மாதிரி யோசித்தோம். ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஸியான ரோடாக இருக்கும், ரொம்ப ஹரிபரியாக இருக்குங்க அந்த ரோட்டில் வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து. ஏன்னா நான் ஒரு டைம் போவேன், என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு டைமு, பசங்களுக்கு ஒரு டைமு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சின்ன பசங்கன்றனால கிளம்பும் போது கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு ராவுடி பண்ணுவாங்க, அப்போ கண்டிப்பாக பஸ்ஸு மிஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். இப்போ வீட்டில் இருக்கிற லேடிஸ்னால் கண்டிப்பாக வந்து பசங்க ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா அதை ஏதாவது பார்த்துட்டு பொறுமையாக கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. பட் இப்போ நானும் பையனோடைய போகிறனால இப்போ அவனையும் என் கூடையே நான் கூட்டிகிட்டு போய் ஆகணும். அப்போ என்ன அதுக்கு நான் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் வந்து நாங்கள் வீடை மாற்றணும். அதுதான் மெயின் ரீசனு. ஜாபுக்கும் போகணும், அதே போல் பசங்களையும் நம்ம வந்து இதாக பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா உள்ளேருந்து வெளியேருந்து வீடுங்க. வெளியிலேருந்து வரும்போது இதுதான் ஹாலு, இவ்வளோதாங்க இருக்கும் ஹாலு. ஹால்லேருந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஒன் வே போகுது இல்லைங்களா, அது வந்து பாத்ரூம், இன்னொன்று வந்து டாய்லெட்டு, அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பெட்ரூம் இருக்குதுங்க. இவ்வளோவே தாங்க, இது தாங்க இந்த இவ்வளோ தான் வீடுவே. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 10,000 வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க, 3,500 வாடகை மாசானா. அப்புறம் தண்ணி பில்லு தனியாக, கரண்ட் பில்லு தனியாக, தண்ணி வரி தனியாக, அப்புறம் அதெல்லாம் நம்ம கொடுக்கணும். இதெல்லாமே எக்ஸ்ட்ரா செலவுகள் நமக்கு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வாங்க இந்த பக்கம் போகலாம், இந்த சைடில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது தாங்க எங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அந்த பசங்களுக்கு கன்வீனியன்ட்டு. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா மாமியாரும் அவங்களும் எங்களுக்கு கிளப்புறதுக்கு, எங்களை 4 பேர்த்த கிளப்புறதுக்கு அவங்களும் சஃபர் ஆவாங்கிறாங்க. அவங்க வேறு பிபி பேஷண்ட் வேறு, ரொம்ப அந்த டைமில் வந்து இதாகிடுறாங்க. நானாக தனியாக இருந்தால் கூட மேனேஜ் பண்ணிப்பேன், ஆனால் அவங்க இருக்கும்போது அவங்க என்ன ஏதாவது சொல்கிறது இல்லை நான் அவங்கள ஏதாவது சொல்கிறது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் அங்கே உருவாகுது. அது அப்புறம் அது வந்து ஒரு கோபமாக வருது, அது பிரச்சனையாக வெடிக்குது. அப்போ அதிலருந்தும் ஒரு தனி ஒரு இதாகணும் அப்படின்றது நான் எங்களோட யோசனை. எல்லாருக்குமே யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அது ஒரு ரீசனுங்க. அப்புறம் அந்த மெயினாக பஸ்ஸு ஒரு ப்ராப்ளம். ஸோ பசங்க ரொம்பவே சின்ன பையனாக இருக்கான், அவனுக்கு இப்போ தான் 3.5 ஆகுது. அதாவது அவனுக்கு 3 வயசுலேயே கொண்டு 3.5 ஆகுது, 3 வயசில் தான் வந்து ஸ்கூல் சேர்த்தோம். அவன் ரொம்ப குட்டி பையன், ரொம்ப அடமானவன். ஸோ அதனால் அப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்றது யோசித்து தான் இத்தனையுமே நாங்கள் யோசித்தோம். ஸோ அப்போ வந்து எது எங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் வீட்டுக்கு பக்கத்தில், அதாவது ஸ்கூலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் பசங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் நாங்கள் யோசித்தோம். ஸோ அதுதான் நாங்கள் ரீசன் இந்த மாதிரி இங்கே வரத்துக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம புக்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அதை விட்டுட்டு வந்து எங்களுக்கு மனசே வராது. அது என்னமோ வந்து எங்களோட ஏதோ ஒரு கூட வந்து ஒரு ஒரு பலம், ஒரு சப்போர்ட்டு மாதிரி இருக்கிறது அந்த புக்ஸ் தான். எப்பயுமே ஏதோ ஒரு கஷ்டமாக இருந்தாலோ இல்லை நமக்கு ஏதாவது தெரியாத விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அடிக்கடி படித்த புக்குங்களை பார்க்கும்போது அது ஏதோ நமக்கு ஒரு பலத்தை கொடுக்குற மாதிரியே இருக்கும். அந்த புக்குங்களை பார்க்கும்போதும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதனால் நாங்கள் அதை வந்து எடுத்துகிட்டே வந்துட்டோம், 1000 ஏதோ இருந்தாலும் சரின்ட்டு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அதாங்க ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் இங்கே பார்த்திங்களா, இங்கே பாருங்கள் அந்த கிளாஸு. இதில் என்னென்னா இங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் நேச்சுரட்டிக்காக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம்மு. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா அது ரொம்ப சின்ன பெட்ரூம் தாங்க, ஆஸ் யூஷுவல் பெட்டு ஒரு பீரோ உள்ளே வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் அங்கே இருக்கும், இவ்வளோ தாங்க நம்மளுடைய ஹோம் டூரு. இது தான் நம்ம வீடோட நிலைமை.
இப்போ வந்து இந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது இன்னுமே வெற்றி பார்த்திங்கன்னா அந்த யானை வீட்டில் தான் தூங்குறான். இவன் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஹூக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் போடணும், ஆனால் இவங்க எங்கே ஹூக்கு போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த அந்த கரெக்டாக அந்த இதில் போய் இடிக்கும், தலையும் இடிக்கும், கால் இடித்தா கூட பரவாயில்ல, தலை இடிக்கும் ஆட்டும்போது, அது ஒரு ப்ராப்ளம். அதனால் இந்த ரிங்கு வச்சு தான் ஆட்ட முடியும். அதே போல் இங்கே ஒன்று இருக்குது, ஆனால் அது ஃபேனுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் அதுவுமே பார்த்தீங்கன்னா செவருக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஒன்று இந்த சைடில் போய் இந்த இதில் இடிக்கும், ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி நம்மளுக்கு வந்து அது பிரச்சனையை ஏற்படுத்துங்க. அப்புறம் இங்கே மேலே பாருங்கள், அங்கே ஒரு ஹூக்கு, அது வந்து ரெஸ்ட் ரூம்க்கு நேராக இருக்குது, அங்கே போய் எப்படிங்க நம்ம குழந்தைய போய் போட முடியும், போட முடியாது. அதே போல் பெட்ரூம்லேயும் ரெண்டு இருக்குது, ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா அதுவுமே கதவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க, இந்த ஜன்னல் இருக்குது, ஆனால் இது வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளே என்ன இருக்கோ அப்படியே தெரியும். அதுக்கு நம்ம இப்போ எப்படிங்க நம்ம உள்ளே வந்து நம்ம ஏதாவது இயற்கையாக காற்று வாங்கணும்னா திறந்து வச்சிருக்கவே முடியாது. ஏன்னா இது வந்து எல்லாருமே ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி, இதில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த பக்கம் கிராஸ் ஆவங்க வருவாங்க, நமக்கு ஒரு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி தான் வச்சாகணும், அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் போட்டு தான் ஆகணும். இப்போ இது இதில் வந்து நம்ம அப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃப்ரெஷ் ஏரை நம்மளால் ப்ரீத் பண்ண முடியாது, இது ஒரு ப்ராப்ளம் இங்கே. அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்ரூமில் இருக்க ஸ்மெல்லுமே கூட நம்ம அந்தாண்ட இருக்க ஜன்னலை திறந்து விட்டால் தான் அது போகும், இல்லைனா அது அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமான நம்ம ஜன்னலை திறந்தே இருக்க முடியாது, ஏன்னா கொசுக்கள் அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி எல்லாம் உள்ளே வரும். அப்போ நம்ம சாத்தியும் வைக்கணும், திறந்தும் வைக்கணும், அது ஒரு பெரிய சல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாத்ரூம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, இங்கே பாருங்கள் இவ்வளோதான், இவ்வளோவே தான் இருக்குதுங்களா ஸ்பேஸு. கரெக்டாக நம்மளுடைய பாதை வைக்கிற அளவுக்கு, பாதத்துலேருந்து நம்ம கால் அதாவது முட்டிலேருந்து பாதை அளவுக்கு தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கிற இடத்துல இப்போ தண்ணி நம்ம ரெண்டு பேசன் நான் ஊற்றுனேன்னா நல்லா நம்பி போயிடுங்க, அது குறைஞ்சி திரும்பி நான் வந்து மறுபடியும் நான் அதை ஊற்றணும். அதுக்கு இதாகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும். அப்போ நான் எவ்வளோ நேரம் துணி எடுக்க, துணி ஒரு இப்போ நாலு பேசனே எனக்கு துணி வந்துடுதுன்னு வைங்க, அப்போ நான் எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கணும் பாருங்கள் துணி அலச. அப்புறம் இந்த மாதிரி இந்த பக்கம் தான் இது வந்து ரெஸ்ட் ரூமு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஓட்டையெல்லாம் இருக்குது பாருங்கள், இது நாங்கள் வரும்போது ஆல்ரெடி இருந்தது, ஆனால் அந்த ஓனரம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் பீரோ இடிச்சு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னாங்க. இல்லைங்க நான் ஆல்ரெடி வந்தவொடனே நான் வீடியோ எடுத்துட்டேன், இதனால் வந்து நான் அப்பயே இது ஆனதுன்னு சொல்ல வாட்டிக்கு அப்புறம் இல்லைல்ல இதுவெல்லாம் இப்படி பண்ணிட்டு போயிடுறாங்கன்னு அப்படியே மாற்றி பேசி வந்து அப்படியே மாற்றினாங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்புறம் ஒரு வேளை காலி பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்து எடுத்துகிட்டு போங்க, இந்த மாதிரி தான் எல்லாம் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு அவங்களோட ப்ராப்ளத்தை தான் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேசுகிறாங்க. நம்ம சொல்கிற விஷயத்த அவங்க காதலையும் வாங்குறதே. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் வந்து இது ஒரு ப்ளஸ்ஸுன்னு சொல்லலாம், இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் யாராவது ஒரு ஜென்ஸோ இல்லை ஏதாவது ஒரு இங்கேன்னா இங்கே களம் பாருங்கள், இது இதில் ஏதாவது திங்ஸ் ஏதாவது போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே ஜென்ஸ் ஏதாவது போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுவுமே நமக்கு ஒரு ப்ரைவசி இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ஒரு பெரிய பிரச்சனைங்க, ஏன்னா எட்டு நாளைக்கு ஒருக்காதாங்க தண்ணி வரும். இந்த மாதிரி இப்போ எட்டு நாளைக்கு வரும்போதே அப்பயே வந்து நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறதுங்களாம். அங்கே இருக்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்களே கிச்சனு, அங்கே இருக்கிற இடத்துல நான் எங்கே நான் தண்ணி பிடிச்சி வைக்கட்டும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அங்கே நடக்கிறதுக்கே இடம் இருக்க மாட்டேங்குது, இதில் நான் தண்ணி எங்கேன்னு பிடிச்சி வைக்கட்டும், மூணு குடமே அதுவே வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்போ நான் வந்து எப்படிங்க நீங்கள் வைப்பேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பப்போ பைப்பில் வர்றதை பிடிச்சி வச்சா தான் அங்கே தண்ணி நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், நீங்கள் அந்த இதில் போய் பாருங்கள், அதில் எவ்வளோ மண் இருக்குதுங்க. அந்த தண்ணியை வந்து அப்படியே பிடிச்சி வைக்கிறதுங்களாம், ஏன்னா இங்கே கீழே வந்து அவர் வந்து ஒரே ஒருத்தர் தான் இருக்காராம், அதனால் அவங்க வீட்டில் எதாவது திருடங்கிறட பூந்துட்டா என்ன பண்ணுறதா, அதனால் பூட்டு தான் போட்டு வச்சுருப்பாருங்க. எப்போ பார்த்தாலுமே நாங்கள் என்ன பண்ணிப்போனா தண்ணி வேணும்னா அவர்கிட்ட கேட்டு கேட்டு நாங்கள் வந்து திறந்து அப்புறமேட்டுக்கு தான் பாருங்கள் அந்த மண் நல்லாவே தெரியும், அப்புறமேட்டுக்கு தான் நாங்கள் அந்த தண்ணியை பிடிச்சாகணும். நாங்கள் இப்படியே டார்ச்சர் நாங்கள் வந்து அவங்கள தண்ணி தண்ணி நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறேன்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா குழந்தைங்கள வச்சுருக்கோம் தண்ணி செலவாகாமல் என்னங்க பண்ணோம், மூணு குடம்னா எனக்கு கரெக்டாக ரெண்டு நாள் தாங்க வரும், தண்ணி செலவாக தான் நாங்கள் செய்யும், நான் அதனால் நான் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா போய் போய் நான் தட்டி நான் தண்ணி பிடிச்சிட்டு வந்து வச்சிட்ருப்பேன். அதுக்கு வந்து ஏன் நீ ஒரு ஆள் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, மீதி யாருமேலாம் அப்படி வரதே கிடையாது, மற்றவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க வந்து அந்த அந்த பாத்ரூம் அந்த மேலே கீழே இது பண்ணுறத மேலே தொட்டியில் ஏற்றுவாங்க தண்ணி, மேலேயும் தொட்டி இதே அளவுக்கு மேலேயும் இருக்குது. இவங்க கீழே இருக்கவங்க தண்ணி போட்டுக்கிட்டாங்கன்னா நாங்கள் மேலே இருக்கவங்க சுவிட்சை போட்டு கீழே இருக்க தண்ணியை மேலே ஏற்றிக்கணும். ஸோ அப்போ ரெண்டு ஃபேமிலியுமே பயன்படுத்திக்கணும், பட் வந்து கரண்ட் பில்லு ஒரே மாதிரி கட்டணும். அந்த மாதிரிங்க
இப்போ இந்த தண்ணி இதில் எவ்வளோ மண் இருக்குது, மேலே இருக்கிறது அதுக்கு மேலே மண் இருக்குங்க. எப்படிங்க நம்ம அதை குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறது, நீங்களே சொல்லுங்கள். அந்த தண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. நான் அவங்கக்கிட்ட திருப்பி அதே கேள்வி கேட்குறேன், நீங்கள் எப்படி தண்ணி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி குடமாக பிடிச்சிலாம் வச்சுக்கிறதில்ல? ஏன்னா நான் ஏற்கனவே பார்த்தேன், அவங்க குடமாக பிடிச்சி வச்சுருந்தா பார்த்துட்டு தான் நான் கேட்குறேன். அது கேட்டதுக்கு நாங்கள் ஒரு குடம் தான், அது நீ அதில் என்ன தண்ணி அந்த ஒரு குடத்தில் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். காய்கறி கழுவுவாங்களாம். அப்போ சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அப்போ காய்கறி கழுவுறதுக்காக ஒரு குடம் பயன்படுத்துவாங்களாம். நான் என் குழந்தைங்களுக்கு குடிக்கிறது தண்ணிக்கு நான் மூணு குடம் பயன்படுத்தக்கூடாது, நீங்களே சொல்லுங்கள். அப்புறம் இந்த சிங்க்கு பார்த்திங்கன்னா இது எவ்வளோ பெரிய பிரச்சனை. இந்த சிங்கில் பார்த்திங்கன்னா தண்ணி அரை மணி நேரம் நின்றுக்கோங்க, நம்ம கழுவிட்டு அரை மணி நேரம் அந்த தண்ணி அப்படியே நின்றுக்கும். திரும்பி அந்த அரை மணி நேரம் அந்த தண்ணி போன வாட்டிக்கு தான் அடுத்த பாத்திரத்தினால கழுவ முடியும். அப்படி அந்த அப்புறம் அந்த அரை மணி நேரம் தண்ணி போனதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நான் கழுவ முடியும். அப்புறம் நான் இதில் எனக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த சிங்கில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதை நாங்கள் கேட்டதுக்கு எப்படிங்க ஒரு யானோன்றது நம்ம விளக்கி தான் ஆகணும். அப்போ அந்த ஒரு இது நமக்கு தேவை தானேங்க. டெய்லி ஒரு நாளைக்கு நான் எப்படிங்க சொல்லுங்கள், நான் கழுவிட்டு எனக்கு காலையிலையும் சாயந்தரமும் நான் அதை பயன்படுத்தி ஆகணும். அதை போய் நாங்கள் கேட்டதுக்கு அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை மாதிரிலாம் பிரச்சனை இருக்க தான் செய்யும், வேணும்னு நீங்கள் காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காலி பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்க தான் செய்யும், காலி பண்ணிக்கோங்கன்றாங்க. ஏங்க, இந்த வீட்டுக்கு வரதுக்கு நாங்கள் வந்து 10,000 செலவு பண்ணி தான் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்தோம். இப்போ எங்களுக்கு அந்த 10,000 அவங்க திரும்பி கொடுத்துருவாங்களா? அவங்க ஃபஸ்ட்டு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, தண்ணியெலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, அதெல்லாம் தண்ணியெலாம் வந்துக்கிட்டே இருக்கும், ஆப்பு தண்ணி இருக்குது அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, இங்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. அதே சொன்ன வாயி இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா, அப்படி தான் இங்கே இருக்கும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னு நீங்கள் கிளம்பிக்கோங்க, காலி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் இப்போ போனால் அதில் யாருக்குங்க லாஸ், எங்களுக்கு தானுங்க லாஸ். இப்போ எப்படி அவங்க அந்த 10,000 எங்களுக்கு திருப்பி உடனே அப்படியே 10,000 கொடுத்துருவாங்களா? திருப்பி அதிலருந்து எங்களுக்கு அவங்க எப்படியும் அவங்க வீட்டுக்கு அதில் இவ்வளோ நாங்கள் வந்திருக்கோம், அதுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு எப்படியும் அதிலேருந்து எங்களுக்கு அமௌண்ட் எடுக்க மாட்டாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு எங்களுக்கு இதனால் மாதம் எங்களுக்கு 10,000 எங்களுக்கு நாங்கள் ஏர்ன் பண்ணுறதுல அரைவாசி காசு இந்த வீட்டுக்கே தான் எங்களுக்கு போகுது. இருந்தாலும் நாங்கள் எங்களோட பசங்க அவங்களோட அந்த ஒரு சேஃப்டிக்காக நாங்கள் அது ஒன்று பார்த்துக்கிட்டு நாங்கள் எவ்வளோ நாளும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அதை வந்து இவங்க இந்த மாதிரி இருக்கவங்க நல்லா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க எப்படியும் இதை விட்டு போக மாட்டாங்க, அதனால் இவங்க எப்படி இங்கே இருந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சரி நம்ம இப்படி சொல்லலாம், கிளம்பி போனாலும் நமக்கு லாஸ் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாத்ரூமில் பார்த்திங்கன்னா நம்ம துணி அலசுறதும் எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. இவ்வளவும் இருக்குதுங்க இந்த வீட்டில், இவ்வளவும் இருந்துட்டு எப்படி நாங்கள் அந்த வீட்டில் இருக்க முடியும், நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம பசங்க அப்படின்ற அந்த ஒரு மனசில் மட்டும் அதை மட்டும்தாங்க நான் மைண்டில் வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு தான் நான் வந்து இந்த வீட்டில் வந்து நான் ஓட்டிகிட்ருக்கேன். ஆனால் கண்டிப்பாக முடியலைங்க. எனக்கு வந்து எங்களுக்கு ஓனாக ஹவுஸ் இருக்கும்போது அப்படி இருந்து இப்படி வரும்போதே பிரச்சனை. இதில் வேறு நான் துணியெல்லாம் துவைக்க முடியாமல் இங்கே தண்ணி பற்றாமல் நான் 8 நாளைக்கு வரும்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், அதில் இருக்கிறது வந்து எவ்வளோ தண்ணி அந்த டேங்கில் பற்றும், அந்த டேங்க் அளவு தான் மேலேயும் டேங்க் இருக்குது. ஸோ எப்படி பற்றுன்னு சொல்லுங்கள். இதில் வேறு நான் எடுத்துகிட்டு போய் எங்கள் மாமியார் வீட்டில் தான் நான் போய் அதை அலசிட்டு வருவேன். ஒரு சில டைம் எங்கள் மாமியாரே பாவம் அலசி வச்சுருவாங்க. அப்படியெல்லாம் நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோங்க. இவ்வளவும் இந்த ப்ராப்ளம் இருக்குதுங்க. ஆனால் அவங்களாம் அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்கிறதுல தண்ணி இந்த மாதிரி போக மாட்டேங்குதுன்னா நீங்கள் தான் அதெல்லாம் பார்த்துக்கணும், நீங்கள் தான் பண்ணிக்கணும். அது என்னன்னு நாங்கள் பார்த்தோமே, அது என்ன நாங்கள் பண்ணணுமே, நாங்கள் அது என்னன்னு சரி பண்ணமேனு சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே அப்படியே தாங்க இருக்குது. இது இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பதில் சொல்கிறாங்க. சரி, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் பண்ணுங்கனாலும் அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணுறது அப்படின்னு திருப்பி எங்களையே கேட்குறாங்க. ஸோ நாங்கள் அந்த இடத்துல என்ன பேச முடியும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, நம்ம வந்துட்டோம், இதுக்கு மேலே நம்ம என்ன பேச முடியும், அதனால் நாங்கள் அமைதியாக கம்முன்னு வந்துட்டோங்க. ஸோ இந்த மாதிரி தான், அதாவது ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத தயவுசெய்து பார்த்துட்டு போங்க. ஏன்னா அது என்ன, இதில் நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இன்னுமே வாடகை வீட்டுக்கு போகிறவங்க கண்டிப்பாக என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் இருக்குதுன்றத தயவுசெய்து பார்த்துட்டு போங்க. அவங்களோட ஓனரோட பேச்சை நம்பிட்டு தயவுசெய்து இது பண்ணாதீங்க. நீங்கள் உள்ளே என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஆல்ரெடி இருந்தவங்கள கேட்டுட்டு நீங்கள் போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. நம்மளோட என்ன மாதிரியான கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கனை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.